இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் திராவிடமும் தமிழ் தேசமும் ஒன்று என கூறுவது கேலி கூத்தானது. விஜய் பேச்சுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். தமிழ் தேசியம் என்றால் என்ன? இதற்காக திராவிடம் வேண்டும், இதற்காக தமிழ் தேசியம் வேண்டும். விளக்கம் யார் சொல்லுவா? தலைவரா இல்ல கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா? யார் விளக்கம் சொல்லுவா? எங்களுக்கு தெரியல, யார் சொல்லுவா? திராவிடம். திமுகவை ஊழல் கட்சி என விமர்சித்த விஜய், அதிமுகவை பற்றி விஜய் வாய் திறக்காதது ஏன் என சீமான் கேள்வி. தமிழ் இனத்தின் வரலாற்று பகைவன் காங்கிரஸ் எனவும் காட்டமாக விமர்சனம். காங்கிரஸ் வரலாற்று பகைவன், தமிழ் இனத்தின் வரலாற்று பகைவன். விடுதலை பெற்ற இந்தியாவை இந்த 78 ஆண்டுகள், 76 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டது காங்கிரஸ். இந்த நாடு இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திளைப்பதற்கு காரணம் பொறுப்பேற்க வேண்டியது காங்கிரஸ். எந்த அளவுக்கு அதிமுகவை நீங்க புனிதப்படுத்துறீங்க? ஊழல்னா அதிமுக ஊழல் இல்லையா? அதிமுகவின் தலைவி ஊழல் குற்றச்சாட்டு சிறையில் இருந்தது, அதை மறந்துடுவீங்களா? அடிப்படை புரிதல் இல்லாமல் கொள்கைகள் பற்றி விஜய் பேசுவதாக சீமான் குற்றச்சாட்டு. ஒன்று, கொள்கைகளை மாற்றுங்கள் அல்லது எழுதி கொடுப்பவரை மாற்றுங்கள் எனவும் அறிவுரை. சேலம் அரசு மருத்துவமனையில் மருந்துகளை வாங்க நீண்ட வரிசையில் பலரும் காத்திருப்பு. தீபாவளியையொட்டி மருந்தாளுநருக்கு அதிக எண்ணிக்கையில் விடுமுறை எடுத்ததால் அவதி. தொடர் விடுமுறையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள், நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம். தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள், 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகம் முழுவதும் யாகசாலை பூஜைகளுடன் கந்தசஷ்டி விழா தொடக்கம். முருகன் கோவில்களில் திரளான பக்தர்கள் குவிந்து வழிபாடு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கோலாகலம். முருகப்பெருமானுக்கு காப்பு கட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஸ்ரீநகரில் உள்ள கன்யார் பகுதியில் தீவிரவாதிகளுடன் கடும் துப்பாக்கிச் சண்டை. வீட்டில் பதுங்கிய தீவிரவாதிகளை குறிவைத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு. ஷார்ஜாவிலிருந்து திருச்சி வந்த பயணிக்கு குரங்கமை நோய் அறிகுறிகள். ரத்த மாதிரிகளை பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தீவிர கண்காணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை. நவம்பர் முதல் வாரத்தில் பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மழை பொழிவு. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை திட்டமிட்டே தாமதப்படுத்துவதா என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. உடனடியாக போட்டித் தேர்வை நடத்தி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்டமைப்பை பலப்படுத்த விஜய் திட்டம். டிசம்பர் 27 முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 58,960 ரூபாய்க்கு விற்பனை.
தீபாவளியையொட்டி சென்னையில் தங்க நகை விற்பனை 50% அதிகரித்துள்ளதாக தகவல். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்புவதற்காக சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். தமிழக அரசின் விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையொட்டி சுமார் 439 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. சென்னையில் மட்டும் 101 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக தகவல். சென்னை அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை பார்த்து வந்த 16 வயது சிறுமி மர்ம மரணம். கொலையா தற்கொலையா என காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை தனியார் திரையரங்கில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட அமரன் திரைப்படம். டிக்கெட் தொகையை திரும்ப தர வலியுறுத்தி பொதுமக்கள் வாக்குவாதம். டெல்லி மதுரா சாலையில் காற்று மாசு அதிகரிப்பு எதிரொலி. புகை எதிர்ப்பு துப்பாக்கிகள் கொண்டு தண்ணீர் வீச்சு அடிப்பு. ஸ்பெயினில் வரலாறு காணாத கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 205 உயர்வு. அதிக பாதிப்புக்குள்ளான வலன்சியா பகுதியில் மட்டும் 202 பலியானதாக அந்நாட்டு அரசு தகவல். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.